நெல்லை மாநகர பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை. ஜாதி மோதல்கள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு தடுக்க நடவடிக்கை. புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சாம்சன் செய்தியாளர்களிடம் தகவல். இன்று திருநெல்வேலி மாநகரில் வந்து சட்ட ஒழுங்கு துணை ஆணையராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த மாநகரை பொறுத்தவரை எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து கையாளுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். அதே மாதிரி மனுக்கள் அதிகமாக பெறப்படுகின்றன. அந்த மனுக்கள் பெறும்போது அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுத்து தேவைப்படும் போது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு அதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வேற இந்த மாநகரில் என்ன தற்போதைய பிரச்சனையாக இருந்தாலும் கையாளப்படும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன். இப்போ தான் நான் சொன்னேன், இப்போ பெண்டிங் இஷ்யூஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் நான் பொறுப்பேற்றிருக்கனால இது மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் வந்தாலும் கண்டிப்பாக அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அந்த கோரிக்கை அவர் வச்சுருக்கிறாரு. இந்த கஞ்சாவை பொறுத்தவரை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து கஞ்சா வந்து சமுதாயத்தை பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு நமக்கு தெரியும். குறிப்பாக ஸ்டூடெண்ட் ஜெனரேஷனோட ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணி நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும். சார், ஜாதி கொலைகள், ஜாதி பிரச்சனை, இதெல்லாம் நிறைய திறன்கள் வந்து பஞ்சமே இல்லை, தொடர்ந்து நிறைய இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்களோட பார்வை எப்படி இருக்கும், அதில் உங்களுடைய கவனம்? ஜாதி பிரச்சனை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு அது சிறிய அளவில் தான் முதல்ல அது வந்து உருவாகும். ஸோ அந்த பாயிண்ட்லேயே அதை நம்ம சரியான நடவடிக்கை எடுத்து அதுக்குரிய காரணம் என்ன நம்ம கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து பிரச்சனை இருக்காது.